அதிமுக அசைக்க முடியாது அப்படிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்லாயிருக்கும், படம் எல்லாம் சூப்பராக இருக்கும். விஜய் படம்லாம் நல்லாயிருக்கும். சூப்பர். விஜய் அரசியலுக்கு வந்தால் எதாவது மாற்றுவாங்க நினைக்கிறீங்களா? நினைக்கிறோம், நல்லாயிருக்கும். அரசியல்லாம் சூப்பராக இருக்கும். தமிழ் தெரியும்ல? தமிழ் தெரியுது, தமிழ் தான். ஜெயக்குமார் அதிமுக அசை முடியான்ட்டுருக்காரா? அவர் முதல் என்ன பண்ணாருன்றது முதல் ஒரு கேள்வி. ரெண்டாவது, விஜய் வர்றது வர்றாரு வராதுலாம் ரெண்டாவது விஷயம். இன்றைக்கி மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, யார் வந்தால் வந்து ஓட்டை வந்து பண்ண முடியும்னு. இன்றைக்கி கமல் இறங்கியிருக்காரு, சீமான்ட்ருக்காங்க, எல்லாருமே தனித்தனியாக ஒரு கட்சி வச்சுருக்காங்க, ஜாதி கட்சின்னு ஒன்று இருக்குது இன்றைக்கி. ஸோ இப்படி பார்க்கலேருந்து பார்த்திங்கன்னா யார் கரெக்டாக இருக்காங்கன்றது இப்போதைக்கு யாருமே வந்து ஸ்டெடியாக வந்து இருக்க முடியாது. வந்தாங்கன்னா ஒரு சீட்டு, உள்ளாட்சி தேர்தலானால் ஒரு சில இடங்கள் வாங்கலாம் எல்லோரும். மற்றபடி மெஜாரிட்டியாக வரலாம் யாருமே முடியாது. விஜய்ன்றது வந்து அவர் ஒரு ஆக்டராக வந்து ஓகே எல்லோரும் பார்க்கலாம், குழந்தைய பார்க்குறாங்க, எல்லாம் ஃபேமிலி எல்லாரும் பார்ப்பாங்க. பட் தனித்துவமாக கட்சியிலலாம் ஜெயிக்க முடியாது ஈஸியாக. ஸோ பேசிக்கலி விஜய் வந்தால் நல்லா தான் இருக்கும் தான் நாங்களும் நினைக்கிறோம். ஏன்னா இவங்க ஆல்ரெடி அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டு. விஜய் வந்தால் தல ஃபேன்ஸ் நாங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், வரட்டும், அவர் எதாவது பண்ணட்டும் எதிர்பார்க்குறோம் தான். ஆனால் ஜெயக்குமார் அவர் என்ன ஏடிஎம்கே என்ன பண்ணணும்னா அதான் அதை பாருங்கள், கிரௌண்டில் தண்ணி நிற்கிது. இந்த பக்கம் இது 30 கோடி ரூபா ப்ராஜெக்ட் பாஞ்சி பசாரில் வருஷம் ஒரு வருஷம் ஆச்சு, இன்னும் ப்ராஜெக்ட் முடியல. தோண்டிடுறாங்க, புதைக்கிறாங்க, போடுறாங்க. அப்புறம் அம்மா இது இளநாட்டுறேன்னு சொல்லிட்டு வச்சாங்க கம்பி. இப்போ தான் தூக்கி அந்த பக்கம் வெளியே போட்டிருக்கேன். அநியாயம் இதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது, விளாடவும் முடியல. விளாட வர இடத்துலையும் ஆசை பண்ணுறாங்க. தண்ணி வடிகால் திட்டம்னு ஒன்று பண்ணியிருக்காங்க பாண்டி பசாரில், ஒரு தண்ணி உள்ளே போகல, அப்படியே தான் இருக்குது. லண்டன் போல் பண்ணியிருக்கேன்னு அப்படி ஜெயக்குமார் இப்போலாம் எதுவும் நடக்கலைங்க. இங்கே அதிமுக வசிக்க முடியுமா அசைக்க முடியாதான்ற டாபிக் பற்றி நான் வரல. விஜய் அரசியலுக்கு இப்போ வர வேணாம் தான் தோணுது. அவர் படம் நடிக்கட்டும், எல்லாம் நடித்து முடிச்சுட்டு அப்போ எப்போ வரணும்னு தோணுதோ, இஃப் ஹி வாண்ட்ஸ் டு ரியலி கம் தென் ஹி கேன் கம். அது வரைக்கும் தேவையில்லை, படமே நடிச்சிட்ருக்கலாம். இப்போதைக்கு அவருக்கு வந்து வராமல் இருக்கிறது அவருக்கு நல்லது. ஏன்னா அரசியலும் இல்லாமல் படமும் இல்லாமல் இப்போ கமல் வந்திருக்காருன்னா அவுட் ஆஃப், அவர் வந்து முடிச்சிட்டார். அவர் எல்லாமே அவர் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அவர் நிற்கிறாரு, ஏதாவது ஒன்று பண்ணணும்னு பார்த்துட்ருக்காரு. சீமானும் ஆல்ரெடி அப்படி தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஜய் இப்போ வந்து வராமல் இருக்கிறது அவருக்கு நல்லது. ஏன்னா அவர் பேரை கெடுத்துக்கக்கூடாது. இது பாலிடிக்ஷன் வந்தால் வந்து காமன் மேன் போய் வந்து இண்டிவிஜுவாலிட்டி வந்துடும். தனித்துவமாக வந்து விஜய் அப்படின்ற விஜய் ரசிகர் மட்டும்தான் இருப்பாங்க, அது வந்து காமன் மேன் யாரும் வரமாட்டாங்க. அது அவருக்கு லாஸ் தான், படத்துலையும் சரி பாலிடிக்ஸும் சரி. அப்படி இருந்து அவர் வர்றாருன்னா அவர் என்ன பண்ணார், இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு எனக்கு தெரில. நல்லது அந்த மாதிரி பார்த்தோம்னா இண்டிவிஜுவலாக என்ன பண்ணியிருக்காருன்னு தெரில. ஸோ அதனால் எனக்கு வராமல் இருக்க தான் எனக்கு நல்லது. விஜய் கண்டிப்பாக நாங்கள் வரவே இருக்கோங்க. புதுசு ஒரு யங்கு பொலிட்டிஷியன் வந்தால் யாருங்க வேணால் சொல்ல போகிறோம். அவர் நல்ல ஐடியா வச்சுருக்காரு, நல்லபடியாக செயல்படுத்தினா சந்தோஷம் தாங்க. புதுசாக ஒருத்தவங்க வந்தால் சந்தோஷங்க, இவங்க இருக்கிறவங்க போனாங்க. அவ்வளோ. இஃப் ஹி இஸ் இன் டு பாலிடிக்ஸ், இஃப் ஹி வாண்ட்ஸ் டு கம் ஹி கேன் கம், இஃப் ஹி வாண்ட்ஸ் டு டூ மூவி ஹி ஷுட் டூ மூவிஸ். சரி, இப்போ வந்தாலும் சரி, நான் என்ன சொல்கிறேன்னா அவங்களாம் வருவாங்க. யூ பீப்புள் ஆர் ரெடி டு அக்செப்ட் தான் நான் கேட்குறேன். ஏன்னா வி ஆர் நாட் ஸ்டில் ஓப்பன் டு எவ்ரி ஒன், வி ஆர் ஸ்டிக் டு சம்திங் ரைட். ஸோ இப்படி அவங்க வந்தால் கூட அக்செப்ட் பண்ணுவாங்களான்றது ஐ எம் நாட் ஷுர். ஓகே. ஸோ அதனால் நிறைய இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தே ஹாவ் பீன், தே ரியலி வாண்ட் டு டூ சம்திங், அவங்க வந்திருக்காங்க. ஸோ அது எல்லாருமே அக்செப்ட் பண்ணலை. ஸோ அவங்களுக்குலாம் வேறு மாதிரி ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்களையும் அக்செப்ட் பண்ணலை. ஸோ அதனால் இப்போ வந்து தெரியாது வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு. ஸோ ஐ கேன் டூ திஸ் மூவிஸ் ஸோ மெனி வாண்ட்ஸ் டு கம் ஹீ கேன். இல்லை, ஜெயக்குமார் சொன்னது வந்து அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ கட்சி ஏடிஎம்கே கட்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷம் கட்டி காத்திருக்காங்க. அது வேறு, அதுக்குன்னு ஒரு ஓட்டு வாங்கியிருக்கு. அதை நம்ம அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கலாம், மேபி அவர் சொல்கிற பாயிண்ட்டு. விஜய் வந்து இப்போ வராருன்னா அவர் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ இன்னும் எவ்வளோ பேர் இன்னும் 17-16 வயசு கம்ப்ளீட் ஆனவங்களாம் இருக்காங்க. அடுத்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 2021 ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஏடிஎம்கே என்னென்னு தெரியாதவங்களாம் சில கிராமத்திலலாம் இருக்காங்க. ஸோ தே ஆர் அப்ரிஷியேட்டிங் விஜய். ஸோ விஜய்க்கு வந்து அவர் யங்ஸ்டர்ஸ் ஆதரவு இருக்குது, இப்படி இருக்கலாம். பட் இது எல்லாமே தீர்மானம் பண்ணுறது வந்து 2021 மக்கள் தான். அது அந்த சமயத்தில் கேம்பெயின் என்ன பண்ணுறாங்க, என்ன திட்டம் கொண்டு வராங்க, என்ன தாட்ஸ் கொண்டு வராங்க. விஜய் வந்தால் கூட விஜய் வந்துட்டு அந்த 6 மாதமோ 1 வருஷத்தில் என்ன தாட்ஸ் கொண்டு வரப்போற, என்ன க்ரியேட்டிவிட்டி என்ன பண்ண போகிறார், யங்ஸ்டர்ஸ்க்கு வேலை இல்லாத திண்டாட்டம், பல பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை இருக்குது, ரோடு பிரச்சனை இருக்குது, கரண்ட், இதெல்லாம் ஆல்ட்டுக்கு எதாவது யார் கரெக்டாக பண்ணுறாங்களோ, அது ஏடிஎம்கே இருக்கட்டும், புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்களாக இருக்கட்டும், தட் இஸ் ஓன்லி ஃபைனல் கோயிங் டு வின். அதர்வைஸ் நம்ம கையில் இல்லை. ஸோ தரமான வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் டு பியர்ட் பேர்ட் ஸ்டுடியோஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.